ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டிஃபன் சாம்பாருங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 to 10 minutes ரெடி ஆகிடுங்க. இந்த சாம்பார் வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தாங்க போடணும் காரத்துக்கு. வாங்க இன்ஸ்டன்ட் க்ரீன் சில்லி சாம்பாரை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு ஒரு 100 gram துவரம் பருப்பு எடுத்துக்குங்க. தண்ணி ஊற்றி கழுவி குக்கரில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி, ஒரு 3 அல்லது 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிடுங்க. அந்த பருப்பு கூடயே தண்ணியும் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் பெருங்காயமும் வெஜிடேபிள்ஸும் போட்டுருங்க. போட்டு ஒரு நல்ல பருப்பு குழையிற அளவுக்கு விசில், ஒரு 7-8 விசில் விட்டுருங்க. அப்படி குழையிலனா நல்லா மத்து வச்சு பருப்பு தெரியாத அளவுக்கு நல்லா குழைய கடைஞ்சிருங்க. நல்லா குழைய இருக்கணுங்க, அப்போ தான் இந்த சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்க, இந்த அளவு இருக்கணுங்க. அந்த பருப்பு காய் எதுவுமே தெரியக்கூடாதுங்க, நல்லா கடைஞ்சிருங்க. அது கூடயே நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா நிறைய வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணியாக இருக்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தாளித்து ஒரு கொதி விட்டோன்னா ஒரு 5 minutes ரெடி ஆகிடுங்க. இந்த சாம்பார் ஸ்பீடாக ரெடி ஆகிடுங்க. எண்ணெய் விட்டுருங்க, கடுகு ஆட் பண்ணுறேங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருகப்பிலை ஆட் பண்ணிவிடுங்க. கருகப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட வேக வச்ச பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பருப்பில் இதை போட்டு கலந்துட்டு நல்லா தண்ணியாக நிறைய தேவைன்னா தண்ணி இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த அளவில் இருக்கணும். தண்ணியாக இருந்தாங்க இந்த சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே நல்லா இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறும் ஒரு 5 minutes ரெடி ஆகிடுங்க. இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக ரெடி ஆகிடுங்க. இப்போ கொதி வந்ததும் அவ்வளோதாங்க. நம்ம இட்லி கூட இப்போ சாம்பாரை ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. வாங்க நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.